வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏஏடபிள்யூ, அதாவது அழகிய ஆடின்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு, அந்த ஆடின் சாஃப்ட்வேர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம போன வீடியோல ஏஏஇ, அதாவது அழகிய ஆடின்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல பத்தி பார்த்திருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே நம்ம அழகிய சாஃப்ட்வேரை பத்தி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்க. வீடியோவுடைய இடைப்பட்ட பகுதியில நம்ம யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு தகவலை பத்தி நம்ம சொல்ல போறோம். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாவே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏஏடபிள்யூ, அழகிய ஆடின்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட், அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர்ல போயிட்டு அழகிய ஆடின்ஸ் ஃபார் எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு லிங்க் ஒன்று வரும், அழகிஸ் ஆடியன்ஸ் ஃபார் எம்எஸ் வேர்டு எ நியூ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உள்ள போய்க்கோங்க. நான் இப்ப இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டேன். லிங்க்ல கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறமா அழகி வெப்பேஜுடைய இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்பேஜ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அழகிய ஆடியன்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு ஆடியன்ஸ் உடைய ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க பார்க்கலாம். நீங்க ஃபுல்லா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5 அப்படின்னு ஒரு 5 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 5 செக்ஷனையுமே நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா birthless.deathless@gmail.com அப்படின்ற இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க மெயில் அனுப்பணும். நீங்க எத்தனை வருஷமா அழகி சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அல்லது அழகி சாஃப்ட்வேர் இப்போதான் நீங்க முதல் தடவை பயன்படுத்த போறீங்களா, உங்களுடைய கம்ப்யூட்டர்ல என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்க, என்ன ஆன்டிவைரஸ் யூஸ் பண்றீங்க, எம்எஸ் ஆஃபீஸ் வெர்ஷன் வந்துட்டு என்ன யூஸ் பண்றீங்க, 2010, 13, 16, 2019 இந்த மாதிரி என்ன எம்எஸ் ஆஃபீஸ் வெர்ஷன் யூஸ் பண்றீங்க, அதுல 32-bit வெர்ஷன் யூஸ் பண்றீங்களா அல்லது 64-bit வெர்ஷன் யூஸ் பண்றீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி இந்த இமெயில் அடிக்க நீங்கள் ஒரு மெயில் அனுப்பணும். அழகி ஆசிரியர் விஸ்வநாதன் சார், நீங்கள் அனுப்பிச்ச இமெயிலை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு 48 மணி நேரத்துக்குள்ள அழகி ஆடின்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு ஆடின்ன டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்பேஜுடைய லிங்கை வந்துட்டு உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. நீங்கள் அந்த மெயிலில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த 5 செக்ஷனையும் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. நீங்க அனுப்பக்கூடிய மெயில்லையும் இந்த 5 செக்ஷனை படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப என்னுடைய கம்ப்யூட்டர்ல அழகிய ஆடின்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் அப்படின்ற இந்த ஆடின் சாஃப்ட்வேரை நான் ஆல்ரெடி என்னுடைய கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல அழகிய ஆடின்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு ஆடின் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல அழகி அப்படின்னு ஒரு மெனு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்கும். இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபான் கன்வெர்டர், சான்ஸ்கிரிட் தமிழ் கலரைசர், இண்டிக் டைரக்ட் டைப்பர், டிஏ, ஆட்டோ டிரான்ஸ்லிட்டரேட்டர், டங்லிஷ் டு தமிழ், ரிவர்ஸ் டிரான்ஸ்லிட்டரேட்டர், தமிழ் டு டங்லிஷ், இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக வந்துட்டு இந்த டிஏ அப்படின்ற இந்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த டிஏ அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க டங்லீஷ்ல டைப் பண்ணிக்கிற முடியும். உதாரணத்துக்கு நான் இப்ப வணக்கம் அப்படின்னு டைப் பண்றேன். இப்ப நான் டங்லீஷ்ல என்னுடைய கீபோர்டில் டைப் பண்றேன், ஆனா வந்துட்டு தமிழ் அழகா டைப் ஆகுது. THAMI ZHNAA. ஸோ நாடு அப்படின்னு டைப் பண்ணும், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் வருது அப்படின்னா இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய கீபோர்டில் எக்ஸ் அப்படின்ற கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற காம்பினேஷன் காட்டும். இந்த காம்பினேஷன்லையும் பார்த்தீங்கன்னா 2 சுழினா 3 சுழினா மட்டும்தான் காட்டுது. ஸோ நமக்கு தேவையான நான் டைப் பண்றதுக்கு NHAA அப்படின்னு டைப் பண்றேன், நான் அப்படின்னு வந்துருச்சு. DU அப்படின்னு டைப் பண்றேன், டூ வந்துருச்சு. அதே மாதிரி
கே அப்படின்னு டைப் பண்ணணும், கேஇ அப்படின்னு டைப் பண்ணா கே வரும், கே அப்படின்னு டைப் பண்ணா கே ஏஇ அப்படி டைப் பண்ணணும், அல்லது கேஇஇஇ அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தடவை இ டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேன்றது கிடைச்சிரும். கோ வேணா கே ஓன்னு டைப் பண்ணீங்கன்னா கோ வரும். அதே மாதிரி நீங்க இப்ப கே அப்படின்ற டைப் பண்ணிட்டீங்க, ஆனா வந்துட்டு கே அப்படின்றது வரணும்னா நீங்க உங்களுடைய கீபோர்டில் எக்ஸ் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு கேன் வரும். அதே மாதிரி நீங்க இல்லு டைப் பண்றதுக்கு எல் அப்படின்ற டைப் பண்ணீங்கன்னா இல்லு டைப் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த இல்லு வேண்டாம் வேற இல்லு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைப் பண்ண அந்த இல்லுக்கு பக்கத்துலயேவும் எக்ஸ் அப்படின்ற டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற காம்பினேஷன் இருக்கக்கூடிய அந்த இல்லு கிடைக்கும். அல்லது நீங்க சிஃப்டமிக்கு எல்லு டைப் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இல்லு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க தமிழ்ல டைப் பண்ணிட்டு இருக்கும் பொழுதேவும் இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டி அப்படின்றத ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கிற முடியும். மறுபடியும் தமிழ்ல டைப் பண்றதுக்கு இந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு தமிழ்ல டைப் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு தமிழ் ஃபண்டை எப்படி வேற ஒரு தமிழ் ஃபண்டுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். என்னுடைய கம்ப்யூட்டர்ல ஏற்கனவே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நான் வச்சிருக்கேன். இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல நான் பாமினி ஃபண்ட்ல நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல மொத்தம் 7 பேஜஸ் இருக்குது. இந்த இடத்துல அழகி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோல பாத்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ ஃப்ரம் திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்ற இடத்துல பாமினியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பாமினி ஃபாண்ட்ல இருந்து தான் கன்வெர்ட் பண்ண போறோம். அடுத்ததா டு திஸ் ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்ற இந்த இடத்துல யூனிகோட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம பாமினி ஃபாண்ட்ல இருந்து யூனிகோட் ஃபாண்ட், அதாவது மருதம் யூனிகோட் ஃபண்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அதனால நான் இந்த இடத்துல யூனிகோட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் டு யூனிஃபாண்ட் அப்படின்ற இந்த இடத்துல உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா யூனிகோட் ஃபண்டுமே காட்டும். இதுல நீங்க எந்த யூனிகோட் ஃபண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப டிஏ மருதம் அப்படின்ற யூனிகோட் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அல்லது டிஃபால்ட் ஃபண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல டிஃபால்ட் ஃபண்டா எந்த யூனிகோட் ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்டுக்கு கன்வெர்ட் ஆகும். நான் டைரக்டாகவே டிஏயு மருதம் அப்படின்ற ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக செலக்ட் ஃப்ரம் டு நான் யூனி ஃபாண்ட் அப்படின்ற இந்த இடத்துல பாமினியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எனி ஃபாண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னா உதாரணத்துக்கு நம்ம இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இங்கிலீஷ் ஃபாண்ட்டும் நம்ம வச்சிருப்போம். ஸோ எல்லா ஃபண்ட்டையுமே நமக்கு டிஏயு மருதமுக்கு கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம இந்த இடத்துல பாமினி அப்படின்ற செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பாமினி கேரக்டரை மட்டும் நமக்கு டிஏயு மருதமுக்கு கன்வெர்ட் பண்ணும். மிச்சம் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஃபண்ட் எல்லாத்தையுமே நமக்கு கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுரும். அதனால நமக்கு பாமினி ஃபண்ட் மட்டும் அழகாக கன்வெர்ட் ஆயிரும். அதனால நான் யூனிஃபண்ட் அப்படின்ற இந்த இடத்துல பாமினின்றதை செலக்ட் பண்ணிக்கிறோம். யூனிஃபண்ட் அப்படின்ற இந்த இடத்துல டிஐயு மருதம் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிற ஃபண்ட்ல வந்துட்டு புது வகையான இரு வி இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த டிக்கை வந்துட்டு எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது புது வகையான இரு வினா என்னன்னா ரா போட்டு புள்ளி வைக்கிறது, ரா போட்டு சுழிச்சு வருது இது எல்லாமே. அல்லது நீங்கள் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபாண்ட்ல வந்துட்டு வெறுமனே தொணக்கால் போட்டு புள்ளி வைக்கிறது, தொணக்கால் போட்டு சுழிச்சு வர அந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா இந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இப்போ நான் டிஏயு மருதம் ஃபண்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறேன். மருதம் ஃபண்ட்ல வந்துட்டு ரா போட்டு புள்ளி வைக்கிறது, ரா போட்டு சுழிச்சு வர அந்த கேரக்டர் எல்லாமே இருக்குது. அதனால நான் இந்த இடத்துல டிக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பாமினி செலக்ட் பண்ணியிருக்கோம், யூனிகோட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாமினியிலிருந்து மருதம் வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ கன்வெர்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்றேன். எஸ் அப்படின்னு கேட்டதுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ எஸ் அப்படின்ற கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ளீஸ் வெயிட் கன்வர்சன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காட்டுது. உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல எத்தனை பேஜஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகும். என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல 7 பேஜஸ் தான் இருக்குது, அதனால ஓரளவுக்கு ஃபாஸ்டாகவே கன்வெர்ட் ஆகுது. இப்போ 25% காட்டுது, அடுத்து 37% காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு பெர்சன்டேஜ் காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸ் வெர்சன் 32-bit இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வேகமாகவே கன்வெர்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்பொழுது யூனிகோட்லேருந்து நான் யூனிகோடுக்கோ அல்லது நான் யூனிகோட்லேருந்து யூனிகோடுக்கோ டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாமே ஈஸியாக ரீட்டைன் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் நான் யூனிகோட்லேருந்து நான் யூனிகோடுக்கு கன்வெர்ட் பண்ண போறீங்க, உதாரணத்துக்கு பாமினிலேருந்து தமிழ் ஐஸ்வர்யாவுக்கோ, பாமினிலேருந்து தமிழ் சித்ராவுக்கோ, பாமினிலேருந்து வானவில் அவையாருக்கோ, வானவிலிருந்து பாமினி ஃபண்ட்டுக்கோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வேர்ட் டாக்குமெண்ட்ல இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டும் இருக்குது. அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீட்டைன் ஆகணும், இங்கிலீஷ் டெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் யூனிகோட் ஃபாண்ட்லேருந்து யூனிகோட் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும்.
கன்வெர்ட் ஆன டெக்ஸ்ட மறுபடியும் நீங்க யூனிகோட்ல இருந்து எந்த நான் யூனிகோட் ஃபாண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நான் யூனிகோட் ஃபாண்டை செலக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாமே ரீடைன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ இந்த இடத்துல கன்வெர்ட் ஆயிடுச்சு, 100% கம்ப்ளீட்டட் டைம் டேக்கன் அப்படின்னு போட்டு 121 seconds அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹோம் அப்படின்ற டேபை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா டிஐயு மருதம் அப்படின்ற ஃபாண்டுக்கு கன்வெர்ட் ஆகிருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே அழகாக கன்வெர்ட் ஆகிருக்குது. இதில் இடையில இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாமே என்ன ஃபாண்ட்ல இருந்ததோ அதே ஃபாண்ட்ல தான் இருக்குது. இது எதுவுமே கன்வெர்ட் ஆகலை. இந்த இடத்துல இங்கிலீஷ் டெக்ஸ்ட்ல இருக்குது, அது வந்து டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்குது. ஸோ அது வந்துட்டு கன்வெர்ட் ஆகலை. இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்த பாமினி எழுத்துக்கள் மட்டும் நமக்கு டிஏயு மருதம் ஃபாண்டுக்கு கன்வெர்ட் ஆகிருக்குது. இங்கிலீஷ் எழுத்துக்கள் எதுவுமே நமக்கு மாறலை. இங்கிலீஷ் எழுத்துக்கள் வந்துட்டு என்ன ஃபாண்ட்ல இருந்ததோ அதே ஃபாண்ட்லேயே தான் இருக்குது. டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்ல காட்டுது. இந்த இடத்துல அதுமே டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்ல காட்டுது. கன்வெர்ட் ஆன வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்க சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோல நம்ம ஏஇஇ அதாவது அழகிய ஆடியன்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் அந்த ஆடியனை பத்தி பார்த்தோம். அழகிய ஆடியன் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் அந்த ஆடியனை பயன்படுத்தி நம்ம ஒரு ஃபாண்ட்ல இருந்து வேற ஒரு ஃபாண்டுக்கு நம்ம எக்ஸல் டாக்குமெண்ட்டுக்குள்ள இருந்தே கன்வெர்ட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சில எழுத்துக்கள் வந்துட்டு கரெக்டாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ அதையும் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உதாரணத்துக்கு இந்த செல்லில் நான் கிளிக் பண்ணும்பொழுது வானவில் அவையார் தான் வந்துட்டு காட்டுது. பட் இந்த செல்லில் கிளிக் பண்ணும்பொழுது டைம்ஸ் நியூ ரோமன் காட்டுது. எதனாலனா எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய செல்லில் முதல் எழுத்து என்ன இருக்குதோ அந்த எழுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கிறோம். இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வானவில் ஃபாண்டில் இருக்குது, அதனால அந்த ஃபாண்டை எடுத்துக்கிடுச்சு. ஆனால் இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வந்துட்டு இங்கிலீஷ் எழுத்தாக இருக்குது, அதுவும் டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்டாக இருக்குது. அதனால இந்த செல்லை கிளிக் பண்ணும்பொழுது டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்டாக எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அழகிய ஆடியன்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலில் இருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டரை பயன்படுத்தி நீங்கள் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா எம் ஃபாண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபண்ட்டையுமே உங்களுக்கு வந்துட்டு டிஏயு மருதம் ஃபண்டு கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். அதனால இந்த இங்கிலீஷ் எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு ஜங்கா மாறிடும். அல்லது நீங்க வானவில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முதல் எழுத்து வானவில் இருக்கக்கூடிய அந்த செல்லு மட்டும்தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். முதல் எழுத்து டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த செல் எதுவுமே கன்வெர்ட் ஆகாது. இது அப்படியே எல்லாமே ரீட்டைன் ஆயிரும். உங்களுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்துடும், கன்வெர்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்க இந்த எக்ஸல் சீட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு இப்போ நான் என்னுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லா செல்லுமே செலக்ட் ஆகிருக்குது. நிறைய ரோஸ் இருக்குது என்னுடைய எக்ஸலில், அதனால நான் வந்துட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிட்டு என்னுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணவுடனே உங்களுக்கு கடைசி செல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா 1378 ரோஸ் இருக்குது. இந்த 1378 ரோ இருக்கக்கூடிய இந்த ஃபுல் எக்ஸலையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு 20 ரோஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறமா புதுசாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வேர்டில் கொண்டு போயிட்டு இந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டெக்ஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ரைட் சைடில் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்பிளில் கிளிக் பண்ணியும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். அல்லது நீங்கள் இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் விட்டுற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது நம்ம இந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்தையுமே யூனிகோட் ஃபாண்டுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே என்ன ஃபாண்டில் இருக்குதுன்ற பார்க்குறோம். தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே வானவில் அவையார் ஃபாண்டில் இருக்குது. ஓகே, அடுத்ததை நம்ம அழகி அப்படின்ற இந்த மெனுவில் போய் கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஃப்ரம் ஃபண்டில் வானவில் அப்படின்ற ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். டூ ஃபண்டில் யூனிகோட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். யூனிகோடில் ஸ்பெசிஃபிக்காக எந்த யூனிகோட் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இதில் வந்து டிஏயு மருதம் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுமாதிரி நான் யூனி ஃபாண்ட் அப்படின்ற இந்த இடத்துல எல்லா ஃபண்டையுமே கன்வெர்ட் பண்ண போகிறோமா அல்லது குறிப்பிட்ட ஒரு நான் யூனிகோட் ஃபண்டை மட்டும் கன்வெர்ட் பண்ண போகிறோமான்றத செலக்ட் பண்ணணும். நான் இப்போ இந்த தமிழ் எழுத்துக்கள் மட்டும் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கிலீஷ் எழுத்துக்கள் அப்படியே விட்டுறேன். அதனால் வானவில் வேறு மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் எழுத்துக்களையும் சேர்த்து கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனி ஃபண்டன்ஸ் கொடுங்க.
அப்ப வானவில் அவையார் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கன்வெர்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். எஸ் அப்படின்னு கேக்குது, எஸ் கொடுத்துட்றேன். பிளீஸ் வெயிட், கன்வர்சன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காட்டுது. கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும்பொழுது நீங்க வந்துட்டு இந்த வேர்ட் டாக்குமெண்ட் மினிமைஸ் பண்ணாம இருக்கிறது பெட்ரு. எதுக்காக வேர்ட் டாக்குமெண்ட் மினிமைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன்னா, மினிமைஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனாலதான் நான் வேர்ட் டாக்குமெண்ட் மினிமைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100% கம்ப்ளீட்டட். டைம் டெக்கன் 97 seconds, அதாவது 2 நிமிஷத்துக்கும் குறைவு தான். இப்போ நான் தமிழ் ஃபான்ஸ் கன்வெர்டர் அப்படின்ற இந்த விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எல்லாமே கன்வெர்ட் ஆயிருச்சு. நான் இப்போ ஹோம் அப்படின்ற இந்த டேப்ல கிளிக் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த இடத்துல முதல்ல வந்துட்டு வானவில் அவ்யார் ஃபண்ட்ல இருந்தது, இப்போ டிஐ மருதம் ஃபண்டுக்கு கன்வெர்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி நீங்கள் எல்லா எழுத்துலையுமே கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கிற முடியும். இந்த இங்கிலீஷ் எழுத்துல கிளிக் பண்ணும் பொழுது மட்டும் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன்லயே இருக்குது, டிஐ மருதம் ஃபண்டுக்கு கன்வெர்ட் ஆகல. எதனாலனா நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுதே இந்த இடத்துல வந்துட்டு வானவில்லவியார் எழுத்தை மட்டும் நம்ம மருதம் ஃபண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தோம். இதே எனி ஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல இங்கிலீஷ் எழுத்துக்களும் சேர்த்தே வந்துட்டு கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ கரெக்டாக கன்வெர்ட் ஆயிருச்சு. கன்வெர்ட் ஆன இந்த டேபிளை நான் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து இந்த டேபிள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய எக்ஸல் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செல்ல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்றேன். இப்ப வேர்ட் டாக்குமெண்ட்ல காப்பி பண்ண டெக்ஸ்ட் எல்லாமே இப்ப எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணிட்டோம். நான் சாம்பிளுக்கு தான் 20 ரோ மட்டும் செலக்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி காமிச்சேன். உங்களுக்கு ஃபுல் எக்ஸலுமே கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபுல் எக்ஸலையுமே நீங்க காப்பி பண்ணி வேர்ல பேஸ்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நீங்க எக்ஸல்ல வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா பேஸ்ட் பண்ணிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகிய ஆடியன்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நம்மளால டங்கிலீஷ்ல, அதாவது தமிழ்லயே டைப் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபண்ட்ல இருந்து வேற ஒரு ஃபண்டுக்கு ஈஸியாவே கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த எல்லா ஃபீச்சருமே AAW, அதாவது அழகிய ஆடியன்ஸ் ஃபார் எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு அப்படின்ற இந்த ஒரு ஆடியனுக்குள்ளேயே எல்லா ஃபீச்சரையுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.